வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவு எனது உழைப்பிற்கும் உறுதுணையாக இருக்கும் என் மனைவி, என் நண்பர் ராஜா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும், பின்னர் நான் இயற்கை வழியாக விவசாயம் செய்ய தக்க பலமாய் நிற்கும் எங்களது கோமாதேவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்த மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக்கொள்கிறேன். பதிவிற்கு செல்லலாம், வாங்க. வணக்கம் நண்பர்களே, இயற்கை உழவன் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். போன வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம எப்படி தென்னங்கன்று நடுறது, தென்னங்கன்றில் வண்டு தாக்கத்தில் எப்படி சரி பண்ணுறது, தென்னங்கன்றில் எப்படி மண் அணைக்கிறது, ஏன் இந்த மாதிரி மண் அணைக்கணும், இதை மூணு விஷயமா பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னங்கன்று, டிராகன் ஃப்ரூட்டு, பீரிச்சப்பழம் இதை பற்றி போட்டிருப்போம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கையாக வந்து நவதானியத்தை யூஸ் பண்ணி எப்படி மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் பண்ணுறது. மைக்ரோ நியூட்ரிஷன்ஸில் வந்து மூணு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நவதானியம் பருப்பு வகையில் யூஸ் பண்ணி பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கீரை வகைகளில் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதாவது நம்ம மனுஷனுக்கு நம்ம வந்து நவதானியம் எவ்வளோ முக்கியமோ, விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் கண்டென்ட்டு, பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி தான் நம்ம மரங்களுக்கும் முக்கியம். இதை வந்து ஆர்கானிக்காகவும் பண்ணலாம், கெமிக்கலாகவும் பண்ணலாம். ஆர்கானிக்காக எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோவில் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஆர்கானிக்காக பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கெமிக்கல்லையும் நான் சொல்கிறேன், சில பேர் கெமிக்கல் கலந்து ஆர்கானிக்காக பண்ணுவாங்க, ப்யூர் கெமிக்கலாக பண்ணுவாங்க. நம்ம வந்து ப்யூர் ஆர்கானிக்காக பண்ணுறதுனால நம்ம எப்படி பண்ணிகிட்ருக்குறோம், ஏன்னா இது நம்ம போன வருஷம் பண்ணி மரத்துக்கு வச்சுருந்தோம், வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி பண்ணுவோம் நம்ம. இது பார்த்திங்கன்னா 18 மாதம் செடி. இது வெரைட்டி பார்த்திங்கன்னா ராம்கங்கா. நிறைய வெரைட்டி இருக்குது, டிஜே இருக்குது, ராம்கங்கா இருக்குது, ஜிஜே கம்பெனி பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து விருப்பம் நான் பண்ணது ராம்கங்கா வெரைட்டி. நம்மளுக்கு நல்ல க்ரோத்தும் இருக்குது, நம்ம அதுக்கேற்ற ஆர்கானிக்காக என்ன மெனியூர் போடணும், மதிப்பு கூட்டி எப்படி போடணும், அந்த மாதிரி போட்டிருக்கோம். நம்மளுடைய மெயின் பேஸ் வந்து வேஸ்ட் டிகம்போசர் தாங்க. ஏன்னா நார்மலி வேஸ்ட் டிகம்போசர் வந்து காசியாபாத்தில் கவர்மெண்டில் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் நம்மளுக்கு எல்லாமே அசோஸ்பரிலம், சூடோமோனாஸு, ட்ரைகோடர்மா, நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் பேக்டீரியாஸ் இருக்குது. சூடோமோனாஸ் அண்ட் ட்ரைகோடர்மா வந்து நம்ம டிசீஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதில் எல்லாமே இருக்குது. அதுக்காக நம்ம இஎம்ல இருக்கிறதோட வேஸ்ட் டிகம்போசரில் எல்லா பேக்டீரியாஸ் இருக்குது, அது கவர்மெண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான், அதை டீகம்போஸாக வச்சு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேஸ்ட் டீகம்போஸை வச்சு தான் நம்ம இந்த நவதானிய கரிசலை பண்ணி மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் டெவலப் பண்ண போகிறோம் ஆர்கானிக்காக. இப்போ இது பார்த்தீங்கன்னா, எனக்கு 18 மாதத்தில் 2 பூ வந்திருக்கு, தெரியுதா பாருங்க, 1, 2. இது வந்து 18 மாதம் தாங்க, இது நார்மலி 3 வருஷம்னு சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் நம்மளுக்கு 18 மாதத்துலேயே பூ வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நவதானியம் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நார்மலி பார்த்தீங்கன்னா, எண்ணெய் சம்மந்தப்பட்டது நவதானியம் இது கலந்து போட்டால் நம்மளுக்கு இந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் லெவல் வந்து 100% பூர்த்தி ஆகும். நான் என்ன போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 27-30 வகையான நவதானியம் போட்டேன். ஆனால் அவ்வளோ போடணும்னு அவசியம் இல்லை, அது வந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ நம்ம சத்துக்கு தகுந்து நம்ம போட்டுக்கலாம். நான் போட்டது பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலி சமையலுக்கு யூஸ் பண்ணுற துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, பச்சைப்பருப்பு, ராஜ்மா, மைசூர் பருப்பு, மொச்சக்கொட்டை, சோளம், பச்சைப்பயிறு, பச்சைப்பட்டாணி, காஞ்சப்பட்டாணி, கடுகு. கடுகில் அது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் சத்து நிறைய இருக்கும். வெந்தயம், கொள்ளு, மஞ்சள் ஏன் போடுறோம் அப்படின்போது, அது இயற்கையாகவே வந்து ஆயுர்வேதிக் மெடிசன். ஸோ அதில் நம்ம மைக்ரோட்ரிஸ் கலக்கும் போது அந்த பிளான்ட்ஸோட செல் டிவிஷனில் போய் அது வேலை செய்யும். ஸோ அதனால் நம்மளுக்கு டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்டாகவும் கிடைக்கும். தனியா, ராகி, கம்பு, சீரகம், வேர்க்கடலை, கருப்பு சென்னா, வெள்ளை சென்னா, கடலைப்பருப்பு, எள்ளு,
காராமணியில் ரெண்டு வகை இருக்குது, ரெண்டுமே நான் போட்டேன். எதெல்லாம் வந்து விலை அதிகமோ அதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா அரை கிலோ வாங்கிக்கிட்டேன். எதெல்லாம் வந்து விலை கம்மியோ அது வந்து ஒரு கிலோ வரைக்கும் போட்டுக்கிட்டேன். போட்டு அங்கே மிஷினில் அரைச்சி நான் கொண்டு வந்துட்டேன். மிஷினில் அரைச்சி கொண்டு வந்துட்டு நம்மக்கிட்ட வேஸ்ட் டிகம்போசர் இருக்கும். வேஸ்ட் டிகம்போசர் வந்து வாங்கினேன். வேஸ்ட் டிகம்போசர் வந்து நார்மலி வேஸ்ட் டிகம்போசர் எப்படி பண்ணணுன்றது எல்லாருக்குமே தெரியும். நிறைய வீடியோஸ் இருக்குது கூகுளில். அந்த வேஸ்ட் டிகம்போசர் ஆர்கானிக் ஆசிடை வச்சு நம்ம நவதானியம் அரைச்சோம் இல்லைங்களா, அது ஒரு 200 லிட்டர் ட்ரம்மில் போட்டுட்டு அதை வந்து ஒரு வாரம் நம்ம ஊற வைக்கணும். அதை வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றி ஒரு வாரமாக காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி சுற்றி நம்ம ஊற வச்சோன்னா அந்த நவதானியத்தில் இருக்கிற சக்தி எல்லாமே வந்து டீகம்போஸ் ஆகி அந்த வேஸ்ட் டீகம்போஸில் இருக்கிற பாக்டீரியா அதை டீகம்போஸ் பண்ணி ஒரு கெமிக்கலில் வந்து நம்ம பண்ணி அது வந்து ஒரு கெமிக்கல்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூஸ்ட்டு போர்ன்விட்டா ஹார்லிக்ஸ் மாதிரி அந்த நேரத்தில் அது வேலை செய்யும். அந்த போட்டோன்னா அந்த நேரத்தில் காய் கைக்கிறதுக்கு அந்த ஒரு மாதத்துக்கு வேலை செய்யும். ஆனால் உங்களுக்கு அந்த செல் டிவிஷன் வந்து வீக் ஆகும். பிளான்ஸோட அந்த என்சைம்ஸ் அந்த செல்ன்றது ரொம்ப முக்கியம். பிளான்ஸோட லைஃப் கம்மியாகும். நம்ம இயற்கையாக இந்த மாதிரி போடும்போது இது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ எடுத்திங்கனாலே 2000 ரூபா வரும். 2000 ரூபா வரும். இந்த 2000 ரூபா பார்த்தீங்கன்னா 200 லிட்டர் தண்ணியில் போடுறோம். அந்த 200 லிட்டர் தண்ணியில் நம்ம 1000 லிட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். 10%, அதாவது நம்ம வேருக்கு நார்மலி என்ன பண்ணுவாங்க, வேறு அது மரத்துலேருந்து ஒரு 3 அடி தள்ளி வேரை கட் பண்ணி கட்டுவாங்க. நம்ம அது வந்து கெமிக்கலை டைரெக்டாக கட்டுவாங்க. நம்ம இந்த நவதானியத்தில் பண்ணும்போது 10% பியூர் லிக்யூட் எடுத்து 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்ரு நம்ம மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் கலந்து அதை வந்து ஒரு செடிக்கும் 1 லிட்டராகவே கட்டலாம் நம்ம. ஸோ மொத்தமாக அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 500 செடி வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு மொத்தமாகவே 5000 லேருந்து 6000 தான் செலவாகும் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ். 500 செடிக்கு சொல்கிறேன் நான். இதை வந்து கெமிக்கலாக பண்ணும்போது அதோட டிஃப்ரெண்ட் ஃபார்முலா நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ முடித்து அடுத்த வீடியோ நான் உடனே போடுறேன் உங்களுக்கு கெமிக்கலில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த நவதானியத்தை கட்டும் போது உங்களுக்கு வந்து அதில் வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஹியூமிக் ஆசிடை எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை ஸ்ப்ரேவும் பண்ணலாம், வேருக்கும் கொடுக்கலாம். ஹியூமிக் ஆசிட் ஜிப்ரலிக் ஆசிட் ரொம்ப முக்கியம். ஜிப்ரலிக் ஆசிட் நம்ம எப்படி பண்ணணும், ஹியூமிக் ஆசிட் வந்து நீங்கள் இயற்கையாக பண்ணுறது கொஞ்சம் சிரமம் பட் பண்ணலாம். அதாவது 2 வருஷம் சாணியை வந்து காய வச்சு அதை வரட்டி தட்டி 2 வருஷம் இருக்கிறத நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா 24 மணி நேரத்தில் அந்த தண்ணி வந்து சிவப்பு கலரில் மாறும். சிவப்பு கலரில் மாறினது ஜிப்ரலிக் ஆசிட். ஜிப்ரலிக் ஆசிட் நீங்கள் கெமிக்கலாக வாங்கினீங்கன்னா 1 கிலோ 16800 ரூபா. ஆனால் நம்மளுக்கு 4 வரட்டி வச்சு 20 லிட்டர் தண்ணியில் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா 24 மணி நேரத்தில் உங்களுக்கு 20 லிட்டர் ஜிப்ரலிக் ஆசிட் கிடைக்கும். 4x4 வரட்டியில். அதே நீங்கள் 10 நாள் ஊற வச்சிங்கன்னா அந்த சிவப்பு தண்ணியை வந்து கருப்பு தண்ணியாக மாறும். அதுதான் ஹியூமிக் ஆசிட். சரிங்களா, இது இயற்கையாகவும் பண்ணலாம். ஆனால் நான் வந்து ஹியூமிக் ஆசிட் வந்து ரெடிமேடாக வாங்கிக்கிறேன். ஏன்னா 10 நாள் ஊற வச்சு பண்ணி அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை நான் ஹியூமிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. ஏன்னா நம்ம நிலக்கரியிலேருந்து இயற்கையாக எடுத்து அதை துண் அதில் 62% 65% ஹியூமிக் ஆசிட் இருக்குது. அது வந்து 1 கிலோ நம்ம வந்து இப்போ 70 ரூபான்னு போன வருஷம் வாங்கினா இந்த வருஷம் 57 ரூபாய்க்கு நான் பேசியிருக்கேன் ஒரு இடத்துல. அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே வந்து நம்ம இங்கே வாங்கி மறுபடியும் 200 ரூபா 300 ரூபா 700 ரூபா 750 ரூபா நம்ம பிராண்டை போட்டு விற்கிறாங்க. அதை பற்றி நம்ம எதுவும் பேச முடியாது. ஸோ இது எல்லாமே கரைச்சி ஒரு வாரம் கழித்து நீங்கள் ஊற வச்சு இந்த நீங்கள் அது வேரில் காட்டினாலும் சரி ஸ்ப்ரே பண்ணாலும் சரி வாய்க்காலில் வந்து இல்லை ட்ரில் போட்டு ஆகர் வச்சு ஒரு 2 இன்ச் ட்ரில் போட்டு வச்சு நீங்கள் ஆகர் வச்சு போட்டு சும்மா ஒரு 6 அடிக்கு ஆகர் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து வேர் எடுத்துக்கும், தானாக ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், செடியோட ஆயிலும் கூடும். நார்மலி வந்து குட்டை நட்டை இது எல்லாமே குட்டை நட்டை தான் உங்களுக்கு. ராம் கங்கா வெரைட்டி இது குட்டை நட்டை. நார்மலி 30-35 வருஷம் லைஃப் சொல்லுவாங்க. உங்களுக்கு 40 வருஷம் காய் கொடுக்கும். இது நார்மலி 350 காய் கொடுக்கும் ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லுவாங்க. அது குறையாமல் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஆட்டு சாணமும் சிக்கன் மெனியூரும் கண்டிப்பாக கொடுக்கணும். இது வந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்ம செகண்டரி, ஆனால் ப்ரைமரியாக நம்ம கொடுக்க வேண்டியதை நம்ம நிறுத்தக்கூடாது. ஸோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இதை பண்ணி பாருங்கள்.
ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். செடியும் தரமாக இருக்கும். மக்களுக்கும் வந்து ஒரு இளநீர் குடிக்கிறது வந்து ஒரு இயற்கையாக எவ்வளோ முக்கியமோ அந்த இளநீரில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து நார்மலினா நமக்கு உடம்பு குளிர்ச்சி இருக்கும் அதுமாதிரிலாம் சொல்லுவோம். ஆனால் அதுலேயே ஒரு 10-15 பெனிஃபிட் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன், ஒரு சார்ட்டு மாதிரி போட்டு கொடுக்குறேன். நான் நீங்கள் எனக்காக உடனே ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். நம்ம வந்து தென்னை மரம் வளர்ச்சி, இந்த தேக்கு மரம் வளர்ச்சி, இந்த தேக்கு பார்த்திங்கன்னா 16 மாதம் ஆகுது. இதோட ஹைட்டு பாருங்கள், 20 அடி இருக்குது. பட் ஆனால் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. நான் இந்த சைடு கிளைகள் வந்து வந்துச்சுன்னா நான் வந்து உடனே கட் பண்ணி விட்டுருவேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 20 அடியாக வளர்க்கணும். இது 16 மாதம் தேக்கு கன்று, இது நாட்டு கன்று கிடையாது. இது வந்து திசு வளர்ப்பு முறையில் பண்ணது. இது வந்து பெங்களூரில் ஒரு இடத்துல வாங்கியிருந்தேன். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா விருப்பம் இல்லாத சொன்னால் அது அதிக பசங்க தனியாக போயிடும். அதனால் யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா நான் அது கொடுக்குறாது. இது தரம் நல்ல தரமான தேக்கு தான், இதில் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. நாட்டு தேக்கு பார்த்திங்கன்னா 2 வருஷம் நல்லா வேகமாக வளரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக. பட் இது ரொம்ப வேக வளர்ச்சி நான் அதை பார்த்தேன். நான் தரமும் நல்லா இருக்குது, குவாலிட்டி. நீங்கள் இந்த இலையை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இலை அப்படியே வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். நார்மலி ப்ரௌன் கலரில் வராது. நாட்டு தேக்காகவே இருந்தாலும் அது சைடு கண்ணாக வந்து அது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஒரு குவாலிட்டி தேக்கில் எப்படி செக் பண்ணோன்னா, சாரி நான் தென்னமரத்தை பேசும்போது தேக்கு கிராஸ் ஆகிடுச்சு, பக்கத்தில் இருக்கிறதுனால என் வாய் சும்மா இல்லை, நான் பேசுகிறேன். ப்ரௌன் கலரில் எந்த ஒரு துளிரும் வரும்போது அதோடய குவாலிட்டி நல்லாயிருக்கும். தேக்கு பொறுத்த வரைக்கும் பச்சையாகவும் வரும். ஸோ இதுதான் நம்ம இயற்கையாக எப்படி மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் பண்ணுறது. ரொம்ப தூரம் போகாதீங்க, சவுண்ட் கேட்கலாம். இயற்கையாக பண்ணும்போது மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம செயற்கையாக எப்படி பண்ணுறது, கெமிக்கலை வச்சு எப்படி பண்ணுறது, நான் அதுவும் சொல்லிக் கொடுக்குறேன். நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, 3 வருஷமாக நான் படித்து தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு பெரிய தொழிலாக பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், இங்கே காமிப்பாங்க. நம்ம பேரிச்சம்பழ செடியோட கலந்து தான் வந்து தென்னங்கன்று பண்ணிகிட்ருக்கோம். நார்மலி பேரிச்சம்பழ செடியோடு யாரும் பண்ண மாட்டாங்க. அங்கே பேரிச்சம்பழ செடியோடு யாரும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா தென்னை மரத்தில் வர வண்டி வந்து பேரிச்சம்பழத்தை தாக்கும் அப்படின்ட்டு. நான் இயற்கையாகவே இரண்டுமே சேர்த்து பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நம்ம வந்து என்னென்னா, நம்ம ஒரு கேர் எடுத்து பண்ணணும். கேர் எடுத்து பண்ணும்போது எதுவாக இருந்தாலும் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இயற்கையாக பண்ணுறதில். ஏன்னா வண்டு பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது ரெகுலராக மாதம் மாதம் நம்ம பண்ணும்போது தான் நம்ம செடியை காப்பாற்ற முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கெமிக்கலாக மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.